Guys, welcome back to our channel. So in the video, we will talk about turbocharger bearing lubrication. We will discuss in the video full and full discuss. So guys, let's go to the video. Bearing lubrication பார்க்க போறதுக்கு முன்னாடி டர்போசார்ஜர்ல என்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாத்துலாமா சோ பாத்தீங்க அப்படினா ரெண்டு டைப் ஆஃப் டர்போசார்ஜர் இருக்கு ஒன்னு பாத்தீங்க அப்படினா ஆக்சியல் ஃப்ளோ டர்போசார்ஜர் இன்னொன்னு பாத்தீங்க அப்படினா ரேடியல் ஃப்ளோ டர்போசார்ஜர் இந்த ஆக்சியல் ஃப்ளோ டர்போசார்ஜர் தான் பாத்தீங்க அப்படினா லார்ஜ் மரைன் டீசல் இன்ஜின்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்லோ ஸ்பீட் லார்ஜ் மரைன் டீசல் இன்ஜின்ல ஆக்சியல் ஃப்ளோ டர்போசார்ஜர் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ரேடியல் ஃப்ளோ பாத்தீங்க அப்படினா ஹை ஸ்பீட் இன்ஜின்ஸ்ல வந்து ரேடியல் ஃப்ளோ யூஸ் பண்ணுவோம் சோ இந்த வீடியோல நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஆக்சியல் ஃப்ளோ பத்தினா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் ஆக்சியல் ஃப்ளோனா என்ன ரேடியல் ஃப்ளோனா பார்த்தலாமா ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு ஆக்சியல் ஃப்ளோ டர்போசார்ஜர் இருக்குது ஸோ இது எதுக்கு நான் ஆக்சியல் ஃப்ளோ டர்போசார்ஜர்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போது இது பற்றி இங்கே பாருங்களேன் எக்ஸாஸ்ட் இது வந்து எக்ஸாஸ்ட் இன்லெட்டு இது வந்து எக்ஸாஸ்ட் அவுட்லெட் ஓகேங்களா ஸோ இதோட ஃப்ளோவை பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃப்ளோவை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாஸ்ட் இந்த வழியாக வருது வந்துட்டு இதை ரொட்டேட் இந்த இம்பெல்லர் இது இந்த சாரி இது இந்த இந்த டர்பைனை ரொட்டேட் பண்ணுது ரொட்டேட் பண்ணி இந்த இந்த இதனுடைய டைரக்ஷன் இந்த இது ஷாஃப்ட் இருக்கு இல்லையா ஷாஃப்டோட ரொட்டேஷனுக்கு பேரலலாக தான் உங்களுக்கு ஃப்ளோ இருக்குது ஸோ இது இது வந்து ரொட்டேஷன் ஸோ ரொட்டேஷன் இது வந்து இதுக்கு பேரலலாக இது வந்துட்டு இது ரொட்டேட் பண்ணிட்டு இப்படி போகுது இல்லையா ஸோ இது மாதிரி இது ரொட்டேஷனுக்கு பேரலலாக உங்களுடைய எக்ஸாஸ்ட் வந்துட்டு போச்சு அப்படின்னா அது வந்து ஆக்சியல் ஃப்ளோ அதுவே இங்கே பாருங்களேன் ஸோ இங்கே வந்துட்டு இங்கே வந்து இது வந்து கம்ப்ரெசர் இது வந்து டர்பைன் ஸோ இப்போது இதுதான் வந்துட்டு ஆக்ஸ் ஆஃப் ஷாஃப்ட் ஸோ இதுதான் இப்படி ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கல இந்த ரொட்டேஷனுக்கு பர்பண்டிகுலராக இந்த ரொட்டேஷனுக்கு பர்பண்டிகுலராக தான் நமக்கு வந்து எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து டர்பைனுக்கு வருது டர்பைன் ரொட்டேட் பண்ணி நமக்கு அவுட்லெட் பார்த்திங்கன்னா இந்த வழியாக இருக்குது ஸோ இது மாதிரி ரொட்டேஷனுக்கு பர்பண்டிகுலராக எக்ஸாஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ரேடியல் டர்பைன் அப்படின்னும் அதே வந்துட்டு உங்களுக்கு ரொட்டேஷனுக்கு பேரலலாக உங்களுடைய எக்ஸாஸ்ட் வந்துட்டு போச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஆக்சியல் ஃப்ளோ டர்போசார்ஜர்னு சொல்லுவோம் ஸோ இந்த டர்போசார்ஜர் பேரிங் லூப்ரிகேஷன் வந்து ரெண்டு டைப்பாக இருக்கும் ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டர் லூப்ரிகேஷன் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டர் லூப்ரிகேஷன் ஸோ இந்த ரெண்டு லூப்ரிகேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைப்புக்கும் மாறுபடும் இப்போ நம்ம வந்துட்டு ஏபிபி விடிஆர் டர்போசார்ஜர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து இன்டகிரேட்டர் லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி நமக்கு மேன் பிஎம்டபிள்யூ என்ஏ டர்போசார்ஜர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட்டர் லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் டர்போசார்ஜருக்கும் இந்த லூப்ரிகேஷன் வந்து வேறுபடும் இப்போ நம்ம எப்படி விடிஆர் டர்போசார்ஜர் இன்டகிரேட்டர் லூப்ரிகேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாமா ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது தான் விடிஆர் டர்போசார்ஜர் ஸோ இந்த டர்போசார்ஜரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பியரிங் பாருங்களேன் ஸோ வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கம்ப்ரெசர் இது டர்பைன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாசில் இருக்குது இந்த நாசில் வழியாக நமக்கு எக்ஸாஸ்ட் வந்து இன்லெட் ஆகுது ஸோ இன் ஆகிட்டு இங்கே வந்து இந்த நாசிலில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிறப்போ வெலாசிட்டி அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ அப்போ என்ன நடக்கும் இந்த டர்பைன் ரொட்டேட் ஆகும் ஸோ டர்பைன் ரொட்டேட் ஆகிறப்போ நம்மளுடைய கம்ப்ரெசர் வீலும் நமக்கு ரொட்டேட் ஆகும் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபில்டர் வச்சிருக்கோம் ஸோ இந்த ஃபில்டர் வழியாக நமக்கு ஏர் வந்து இன்லெட் ஆகுது இன்லெட் ஆகிட்டு நமக்கு இந்த வலியுட் கேசிங் வழியாக நமக்கு வந்துட்டு ஏர் வந்து அவுட்லெட் ஆகிடுது ஸோ இந்த டர்போசார்ஜரில் பியரிங் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த டர்போசார்ஜரில் நம்ம வந்து அவுட்போர்டு பியரிங்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் அதாவது இந்த விடிஆர் டர்போசார்ஜரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அவுட்போர்ட் ரோலிங் காண்டாக்ட் பியரிங் யூஸ் பண்ணியிருப்போம் அதாவது அவுட்போர்ட் ரோலிங் காண்டாக்ட் பியரிங்னா என்ன அப்படின்னா இங்கே பாருங்களேன் இங்கே பியரிங் எங்கே இருக்குது அப்படின்னா கம்ப்ரஸருக்கு முன்னாடி இருக்குது அதே மாதிரி இங்கே பியரிங் வந்துட்டு இந்த டர்பைனுக்கு முன்னாடி இருக்குது அதே வந்துட்டு நம்மளுடைய இங்கே பாருங்கள் இங்கே வந்துட்டு நம்மளுடைய என்ஏ டர்போசார்ஜரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்போர்ட் பிளங் பேரிங் யூஸ் பண்ணியிருப்போம் அதாவது இங்கிட்டு உள்ள இந்த பியரிங் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் பியரிங் ஸோ இதுக்கு வந்துட்டு கம்ப்ரெசருக்குள்ளேயும் டர்பைனுக்குள்ளேயும் நம்ம ஃபிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து இன்போர்ட் பிளங் பேரிங் அப்படின்னும் அதே வந்துட்டு கம்ப்ரெசர் அண்ட் டர்பைனுக்கு வெளியில் நம்ம வந்து பியரிங் ஃபிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து அவுட்போர்ட் ரோலிங் பியரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்து கம்ப்ரெசர் சைடு பியரிங் வந்து இந்த இது வந்துட்டு கம்ப்ரெசர் சைடு பியரிங் இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டர்பைன் சைட் பியரிங் ஓகேங்களா இப்போ இந்த பியரிங் வந்து என்ன டைப் ஆஃப் பியரிங் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா நமக்கு ரோலிங் காண்டாக்ட் பியரிங் யூஸ் பண்ணியிருப்போம் அதாவது ரோலிங் காண்டாக்ட் பியரிங் நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பால் பேரிங் அண்ட் ரோலர் பேரிங் இந்த ரெண்டு பேரிங்கில் நம்ம வந்து இந்த கம்ப்ரெசர் சைட் பியரிங்கும் டர்பைன் பியரிங்கும் இருக்கும் ஸோ ஏன் இங்கே நம்ம வந்துட்டு ரோலிங் காண்டாக்ட் பேரிங் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ நமக்கு இங்கே உள்ள எக்ஸாஸ்டில் வந்துட்டு ஆக்சியலாக தானே உள்ளே வந்து என்டர் ஆகுது அப்போ ஆக்சியலாக என்டர் ஆகிறப்போ இந்த ஷாஃப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சியலாக அப்படி ஷிஃப்ட் ஆகும் ஸோ ஆக்சியலாக ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அதனால நமக்கு வந்து இந்த ஆக்சியல் லோடை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து இங்கே பால் பேரிங் அவர் வந்து லோடல் பேரிங் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்
ஸோ நம்மக்கிட்ட ஒரு பியரிங் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு லூப்ரிகேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா நமக்கு பியர் டவுன் ஏற்பட்டு அந்த பியரிங்கோட லைஃப் வந்து கம்மியாயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி வந்துட்டு லூப்ரிகேஷன் பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த விடிஆர் டைப்பில் டைப் டர்போ சார்ஜில் எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னா இங்கே பாருங்களேன். ஸோ இது வந்து பியரிங், இங்கே வந்து நம்ம வந்து பம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பம்பு பார்த்திங்க அப்படின்னா ஷாஃப்ட்லேயே ரொட்டேட் ஆகும். ஸோ ஷாஃப்ட் நம்மளுடைய ரோட்டர் ஷாஃப்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பம்ப் இந்த பம்பை வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பம்பு வந்து கியர் பம்ப், இங்கே வந்து நம்ம வந்து கியர் பம்ப் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கியர் பம்ப் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே வந்து ஆயில் சம்ப் இருக்கு பாருங்கள், இங்கே வந்துட்டு இது வந்து இன்டகிரேட்டட் விடிஆரில் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா இன்டகிரேட்டட், அதனால் இதனுடைய ஓன் ஆயில் சம்ப் இருக்கும், இதுக்குன்னு தனியாக வந்து ஆயில் பம்ப் இருக்கும். ஸோ வந்துட்டு ஆயில் பம்ப் இது ஆயில் சம்ப்லேருந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பம்பு வந்து சப்ளை எடுக்குது. ஸோ எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டர்போசார்ஜர் பியரிங்க்கு சப்ளை பண்ணி இதை வந்து லூப்ரிகேஷன் பண்ணிக்கிது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம கம்ப்ரஸர் சைடு பார்த்திங்க அப்படின்னா சேம் ஆயில் சம்ப், இதுக்குன்னு தனியாக இந்த பியரிங்க்கு தனியாக ஒரு ஆயில் சம்ப் இருக்கும், இதுக்குன்னு தனியாக ஒரு பம்ப் இருக்கும். இந்த பம்ப் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு பியரிங்க்கு லூப்ரிகேஷன் ஆயிலை வந்து சப்ளை பண்ணும். இப்போ இங்கே பாருங்களேன், இந்த ரெண்டு இப்போது நமக்கு வந்துட்டு இந்த கேசிங் இருக்கு இல்லையா, இந்த கேசிங் வந்து நமக்கு ரோட்டோ டச் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்லீவ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்லீவும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ரோட்டரோ ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். பட் வந்துட்டு இங்கே வந்து இப்போ ரொட்டேட் ஆகிறப்போ இந்த ஸ்லீவ் வந்து ஓவர் ஹீட் ஆகுமா, அப்போ வந்து இதுக்கு நம்ம லூப்ரிகேஷன் பண்ணணும். அப்போ இந்த லூப்ரிகேஷனுக்கு தனியாக இந்த ஸ்லீவை மட்டும் லூப்ரிகேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ண முடியாது, தனியாக ஒரு பம்பு வச்சு நம்மளால் சப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு இந்த கம்ப்ரஸர் சைடு, இந்த கம்ப்ரஸர் சைடு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கம்ப்ரஸர், இது வந்து நம்மளுடைய கம்ப்ரஸர் வீல், இது வந்து நம்ம கேசிங் வச்சுப்போம். ஸோ இந்த கம்ப்ரஸர் வீலோட சைடில் அதாவது அதனுடைய ஆப்போசிட் சைடில் நான் காமிக்கிறேன். ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி பேக்கிங் ஸ்ட்ரிப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேக்கிங் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக்கிங் இதை வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது மாதிரி பேக்கிங் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேக்கிங் ஸ்ட்ரிப்ஸ் வழியாக என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கம்ப்ரஸர், ஸோ இது இங்கே வந்து இன்டியூசர் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே காட்டுறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு இது வந்து டிஃப்யூசர், இது வந்து நமக்கு டிஃப்யூசர். ஸோ டிஃப்யூசர்லேருந்து என்டர் ஆகிறப்போ நமக்கு வந்து ப்ரெஷர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த பேக்கிங் இங்கே வந்து பேக்கிங் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும், இங்கே பேக்கிங் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். இந்த பேக்கிங் ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப் வழியாக நம்மளுடைய ஹை ப்ரெஷர் ஏர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லீக் ஆஃப் ஆகும். ஸோ லீக் ஆஃப் ஆகி நம்மளுடைய இந்த ஸ்லீவை வந்து கூல் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்லீவை லூப்ரிகேஷன் பர்பஸ்க்காக நமக்கு வந்து இது வந்து கூலிங் பர்பஸ்க்காக நமக்கு வந்து இந்த ஏர் வந்து லீக் ஆகி வந்துடும். அதே மாதிரி இங்கே உள்ள எக்ஸாஸ்ட் வந்து இந்த பக்கம் வரக்கூடாதுல, இங்கே உள்ள எக்ஸாஸ்ட் வந்து இந்த பக்கம் வரக்கூடாதுல, அதனால என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ இந்த ரெண்டுக்கு கேப்புக்கும் இந்த இம்பெல்லருக்கும் நம்மளுடைய இம்பெல்லருக்கும் நம்மளுடைய கேசிங் இடையில பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் கேப் தான் இருக்குது, ஸ்மால் கேப் தான் இருக்குது. அப்போது இது வழியாக நமக்கு எக்ஸாஸ்ட் கேஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாஸ்ட் கேஸ் வந்துச்சு அப்படின்னா இது வந்து இதனுடைய ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகும். அப்படின்னா கம்மியான ஸ்பேஸ் தானே, ஸோ ரொம்ப ஸ்மால் ஸ்பேஸ் தான். ஸோ அதனால் இதனுடைய ப்ரெஷர் கம்மியாகும். அதே மாதிரி இங்கே வர்ற ப்ரெஷரைஸ்டு ஏரும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷர் கம்மியாகும். ஸோ இங்கே வர ப்ரெஷர் இதனோட ஏரோட ப்ரெஷரும் கம்மியாகிட்டு வரும். இதுலேருந்து இந்த ஃப்ளோ இங்கேருந்து வர இதனுடைய எக்ஸாஸ்ட் கேஸோட ப்ரெஷரும் கம்மியாகும். ஸோ அப்போது ரெண்டுமே வந்துட்டு அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ரீச் பண்ணுறப்போ ரெண்டோட ப்ரெஷர் ஈக்குவல் ஆகிறப்போ நமக்கு வந்து இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து இந்த பக்கம் போகாது, ஏரும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் வராது. அதே மாதிரி இந்த ஏர் சைடு வந்து லீக் ஆஃப் ஆகிற ஏர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்லீவை வந்துட்டு கூல் பண்ணுறதுக்கு, இந்த ஷாஃப்டை கூல் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகிக்கிறோம். அண்ட் அதே மாதிரி இப்போது இங்கே வர்ற எக்ஸாஸ்ட் கேஸ், இங்கே வர எக்ஸாஸ்ட் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த லூப் ஆயிலில் வந்துட்டு கண்டாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம லேப்ரின் சீல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லேப்ரின் சீல் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஃப்யூசர்லேருந்து வர ஹை ப்ரெஷர் ஏர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் மூலியமாக நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லேப்ரின் சீலுக்கு இன்லெட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஷாஃப்ட், இது வந்து ஷாஃப்ட்டு. ஸோ இந்த ஷாஃப்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி நமக்கு வந்துட்டு பேக்கிங் ஸ்ட்ரிப்ஸ் வந்து இருக்கும், பேக்கிங் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து கேப் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மாலாக தான் இருக்கும், இந்த ரெண்டுக்கு கேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மால் சைஸாக தான் இருக்கும். ஸோ இப்போது இங்கேருந்து வரியாக வர்ற எக்ஸாஸ்ட் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து எந்த ஆகிறப்போ ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ எவ்வளோ ஸ்மால் ஸ்பேஸ் தானே, ஸோ வர ஒவ்வொரு பேக்கிங் ஸ்ட்ரிப்ஸாக வர நமக்கு கம்மியாயிரும். அதே மாதிரி இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஏர் கம்ப்ரஸ் ஏரை வந்து இன்லெட்டாக கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்போது என்ன நடக்கும், இந்த கம்ப்ரஸ் ஏர் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி ப்ரெஷர் கம்மியாயிரும். ஸோ இதோட ப்ரெஷரும் ஈக்குவல் ஆயிரும். ஸோ வந்துட்டு நமக்கு இந்த கம்ப்ரஸ் ஏரும் இந்த பக்கம் போகாது, அதே மாதிரி இந்த எக்ஸாஸ்ட்டும் நமக்கு இந்த பக்கம் வராது. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு இங்கேயும் ஏர் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இங்கேயும் ஆயில் வந்தாலுமே ஆயிலோட ப்ரெஷரும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஆயிலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாஸ்ட் டர்பைன் சைடு வரவிடாமல் இது வந்து தடுத்துரும் நம்மளுடைய கம்ப்ரஸ் ஏர். ஸோ இதை நம்ம வந்து லேப்ரின்ஸ் சீல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த விடிஆர் டைப் டர்போ சார்ஜர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது டீட்டெயிலாக புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன். அடுத்து நம்ம வந்துட்டு இப்போ நம்ம வந்து மேன் பிஎம்டபிள்யூ இன்ஜின்ஸில் யூஸ் பண்ணுற என்ஏ டைப் டர்போ சார்ஜர் என்ஏ டைப் டர்போ சார்ஜர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டர்போ சார்ஜரில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அங்கே நமக்கு வந்து விடிஆர் டைப் டர்போ சார்ஜரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவுட்போர்டாக நமக்கு கனெக்ட் ஆயிருச்சு என்னது நம்மளுடைய பியரிங். ஆனால் இங்கே பாருங்களேன் இன்போர்டாக கனெக்ட் ஆயிருக்கு நம்மளுடைய பியரிங். ஸோ இப்போது இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸர் சைட் பியரிங், இது பார்த்தீங்க அப்படின்னா டர்பைன் சைட் பியரிங். ஸோ அங்கே வந்துட்டு நமக்கு அவுட்போர்டாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நமக்கு தனியாக நமக்கு வந்து அந்த ரோட்டரே பார்த்திங்க அப்படின்னா பம்பை வந்து ரொட்டேட் பண்ணி நமக்கு வந்து சக்ஷன் எடுத்து நமக்கு லூப்ரிகேஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்துச்சு. பட் இங்கே நம்ம அப்படி பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்களேன், ஸோ லூப்ரிகேஷன் வந்து செப்பரேட்டாக பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெயின் இன்ஜினில் யூஸ் பண்ணுற லூப் ஆயில் சம்ப் இருக்கு இல்லையா, அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பம்ப் வந்துட்டு சக்ஷன் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கிராவிட்டி டேங்க் அனுப்பும். ஸோ இந்த கிராவிட்டி டேங்க்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் பார்த்திங்க அப்படின்னா ஹை ப்ரெஷர் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய லூப் ஆயிலுக்கு என்ட்ரு ஆகும். ஸோ இந்த லூப் ஆயில் நமக்கு என்ட்ரு ஆகிட்டு இந்த லூப் ஆயிலை லூப்ரிகேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது வந்து லூப் ஆயில் அவுட்லெட், இது வந்து லூப் ஆயில் அவுட்லெட். ஸோ ட்ரெயின் டேங்க்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ட்ரெயின் டேங்கில் நமக்கு இந்த லூப் ஆயில் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போது ஸோ பாசிட்டிவ் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து கிராவிட்டி டேங்க் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ இங்கேருந்து நமக்கு வந்து ஆயில் வந்து சப்ளை ஆகிட்டு. ஸோ இந்த பம்பு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டர்போ சார்ஜர் ரோட்டர் இருக்கு இல்லையா, அந்த ரோட்டரால் நமக்கு ரொட்டேட் பண்ணக்கூடிய பம்பாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நமக்கு செப்பரேட்டாக ஒரு மோட்டரை வச்சுட்டு நம்ம வந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு பம்பாக இருக்கலாம். ஸோ நம்மளுடைய டர்போ சார்ஜர் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற வரைக்கும் இந்த பம்பு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆயிலை வந்து இந்த கிராவிட் டேங்க் சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். எப்போது இது வந்துட்டு சப்ளை பண்ணுறது நிறுத்தும் அப்படின்னா நம்மளுடைய டர்போ சார்ஜர் எப்போது நமக்கு ஆஃப் கண்டிஷனுக்கு வருதோ அப்போ தான் நம்மளுடைய பம்பை வந்துட்டு ஸ்டாப் பண்ணும். ஸோ அதனால் இங்கே ஓவர் ஃப்ளோ வாய்ப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதனால் இங்கே ஒரு ஓவர் ஃப்ளோ பைப் இருக்குது. ஸோ அந்த பைப் வழியாக நமக்கு சைட் கிளாஸ் இங்கே வந்து நம்ம சைட் கிளாஸ் மூலமாக பார்த்துக்கலாம். ஸோ இது வழியாக நமக்கு மறுபடியும் நம்மளுடைய மெயின் இங்கே லூப் ஆயில் சம்புக்கே நமக்கு வந்து இந்த இது என்றாயிடும். ஸோ இங்கே வந்து ப்ரெஷர் சென்சார் இருக்குது. ஸோ நம்மளுடைய ரோட்டரே இந்த பம்பை வந்து ரொட்டேட் பண்ணுறதுனால இந்த ரோட்டரை வந்துட்டு ஸ்டாப் கண்டிஷனுக்கு வர்ற வரைக்கும் நமக்கு இந்த லூப் ஆயில் சப்ளை வந்து இருந்துகிட்டே இருக்கும். மேன் பிஎம்டபிள்யூ என்ஏ டர்போ சார்ஜர் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சல் ஃப்ளோ டர்போ சார்ஜர் தான். ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்களேன் என்ட்ராகுது. ஸோ இது வழியாக என்ட்ராகுது, என்ட்ராகி இந்த ஆக்சாஃப் ஷாஃப்ட்டுக்கு பேரலாக தான் நமக்கு ஃப்ளோ ஆகிட்டு நமக்கு அவுட்லெட் வெளியே போகுது ஓகேங்களா. ஸோ அதனால் இது வந்து ஆக்சல் ஃப்ளோ டர்போ சார்ஜர் தான். ஸோ அண்ட் வந்துட்டு இங்கே வர டர்போ சார்ஜர் வந்துட்டு மறுபடியும் இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் வந்துட்டு நமக்கு இது வழியாக என்ட்ராகி நமக்கு வந்து இந்த பியரிங்கோட லூப்ரிகேஷனை வந்துட்டு கண்டாமினேட் பண்ணிடக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக நமக்கு இந்த டிஃப்யூசர் சைட்லேருந்து ஹை ப்ரெஷர் லைன் வந்துட்டு இங்கே வந்துட்டு வரும். ஸோ இதுவும் வந்து லேப்ரின் சீல் இருக்கும். ஸோ இந்த லேப்ரின் சீல் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த எக்ஸாஸ்ட்டை வந்து இந்த பக்கம் வரவிடாமல் இந்த லேப்ரின் சீல் வந்து சீல் பண்ணி வச்சிடும். ஸோ இந்த இன்போர்ட் பியரிங்காக நம்ம எதை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளைன் பேரிங் இல்லைனா ஸ்லீவ் பேரிங் தான் நம்ம வந்து பியரிங்காக யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அவுட்போர்ட் பேரிங்கில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பால் பேரிங் இல்லைனா ரோலர் பேரிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ளைன் பேரிங் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த விடிஆர் டைப் டர்போ சார்ஜரை விட என்ஏ டைப் டர்போ சார்ஜரில் வந்து என்ன அட்வான்டேஜாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அவுட்போர்டாக இருக்கிறதுனால, ஸோ நமக்கு இது பியரிங் வந்து அவுட்போர்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பியரிங்கை வந்து டிஸ்மேண்டில் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு கம்ப்ரஸரை வந்து செக் பண்ண முடியும். ஆனால் இங்கே பாருங்களேன் நமக்கு வந்து பியரிங் வந்து இன்போர்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பியரிங் மேலே நம்ம வந்து டிஸ்மேண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ நமக்கு டைரெக்டாக நம்ம கம்ப்ரஸரில் நமக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ஏ டைப் டர்போ சார்ஜரும் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும், ஸோ எப்படி வந்து அதுலேயும் பீரிங்கோட லூப்ரிகேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சுக்க நம்புறேன். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ காய்ஸ்.